ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருந்துட்டு சொசைட்டி கூட ஒரு பேலன்ஸ்டான ஒரு இதுவாக உங்களால் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான பதில் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் 100% கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. அதை மறந்துடுங்க, அது தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் 100% கரெக்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் தப்பு இல்லை, கண்டிப்பாக 100% நம்ம ட்ரை பண்ணோம்னா ஒரு 90% 80% அந்த அளவுக்காவது வரலாம். மேபி ஒரு சில பேருக்கு அப்படி ட்ரை பண்ணால் தான் ஒரு 30-40% வர முடியும். ஸோ அப்படி நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை 100% இருக்கணும்னு. ஆனால் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கில்ட்டி ஆகிறது அந்த அளவுக்குலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வேளை அப்படி ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடலான்னு நீங்கள் என்ன சாப்பிட்ருப்பீங்க? மிஞ்சி போனால் ஜங்க் ஃபுட்டு தான் சாப்பிட்ருப்பீங்க. ஜங்க் ஃபுட் நான் சொல்கிறது அது சமோசாவாக இருக்கலாம், முறுக்கு மிச்சராக இருக்கலாம், இல்லை பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் முன்னாடி மோசமான உணவுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்க. அது நீங்கள் ஒருவேளை பெட்டரான உணவு சாப்பிட்டா கூட அது சூப்பர் தான். அதில் ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. முக்கியமாக ரெண்டு விஷயம் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும். என்னென்னா, இன்டர்நெட்டில் வீடியோஸ் பார்ப்பீங்க இல்லை ஏதாவது படிப்பீங்க. ஸோ இந்த ஹெல்த்து இந்த கரெக்டான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது என்ன இதுவாகிடும்னா, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி இருக்கவங்களும் கரெக்டாக இருக்கிறதே அதை மட்டுமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கோனா, அப்படி வேறு ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சாப்பிட்டா அவ்வளோதான் முடிஞ்சது, தப்பு பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாலும் நீங்கள் கில்ட்டியாக இருவீங்க. ஸோ அது அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு சில பேர் ரொம்பவே அது புஷ் பண்ணுவாங்க, உங்களால் இப்படி இருக்க முடியல, இப்படி தப்பாக சாப்பிட்டீங்களா, அவங்களால நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு கோர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பிளான் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் புஷ் பண்ணலாம். ஸோ அவங்க அப்படி புஷ் பண்ணுன்னா அது ஒரு உங்களை வந்துட்டு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ நம்மால் இது முடியல, அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க, ஸோ அவங்கள மாதிரி இருந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிடுவோம். ஸோ அது கொஞ்சம் தவறான விஷயந்தான். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு அது கரெக்டு, ஆனால் ஒரு காமன் பர்சனாக நமக்கு அந்த மாதிரி வேலையில் நம்ம விழக்கூடாது. நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கீங்க அதை மட்டும் பாருங்கள், போதும். இன்னொன்று, இல்லை டாக்டர்ஸ் எல்லாமும் கரெக்டாக தானே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்டு தான், டாக்டர்ஸ் கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. நம்ம டாக்டர்கிட்ட எப்போ போவோம்னா, இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற அளவு நம்ம ரொம்ப சிக்கானால் மட்டும்தான் போவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சில டயட் பிளான் சொல்லுவாங்க, பத்தியம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருந்து ஆகணும், ஏன்னா அது உடம்பை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அப்போது நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆனால் மற்றபடியே வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு யாரும் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க சொல்கிறதில்ல. சொல்ல போனால் இப்போல்லாம் டாக்டர்ஸ் டயட்டை சொல்லவே பயப்படுறாங்க, யாருமே சொல்கிறதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் கூட பயந்துட்டு அடுத்து அந்த டாக்டர்கிட்ட போகிறதில்ல. ஸோ இதுதான் நிலமையாக இருக்குது. அது அலோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சித்த மருத்துவம் அக்குபஞ்சர் அந்த மாதிரி ஏதாவது மரபுவழி மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஸோ முடிஞ்சளவு நல்ல விஷயங்களாகவே சாப்பிடணுன்றது மட்டும் பாருங்கள். ஒரு 10% நீங்கள் 90% ஒழுங்காக சாப்பிட்டு 10% ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, இல்லை ஒரு 20% கூட ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்களேன். ஸோ நான் இப்போ சொல்கிறது யாருக்குன்னா, உடம்பு மோசமாக இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை, உடம்பெல்லாம் நல்லா க்ளீனாக ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கவங்க அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஆசைக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சில சிப்ஸாக இருக்கலாம் பிஸ்கட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விடும்போது நம்ம மனசு கொஞ்சம் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஃபீலிங்கெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம நீங்கள் அந்தளவுக்குலாம் போகணுன்ற அவசியம் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்லாம், அளவுகளை குறைச்சிக்கணும். ஸோ ஒரு 80% நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 20% ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது ரொம்ப நாளாக அது மெயின்டைன் ஆகும், உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா டக்குன்னு ஸ்ட்ரிக்டான ஒரு டயட்டுக்குள்ளே போய்க்கோங்க. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் என்னென்னா, வீட்டில் சாப்பிடும்போது ஒழுங்கான பொருளாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வீட்டிலே நல்லா குக் பண்ணிக்கலாம், சூப்பரான இதுவாக சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். வெளியே போகும்போது சோஷியல் கேதரிங் எங்கேயாவது போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோன்னா அங்கே வந்துட்டு நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அங்கே என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ என்ன வேணாம்னா, நான் வந்துட்டு எனக்கு என்னோடய ரூல் வந்து என்னென்னா, வெளியவே போனாலும் நான் ஒரு 3 விஷயங்களை அவாய்ட் பண்ணுவேன்.
சாப்பிட்றதுக்கு. என்னென்னா எண்ணெயிலேயே பொறிச்ச விஷயங்கள், சர்க்கரையே வடிவான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக. அதாவது இந்த கம்பெனி பொருட்கள் அது கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக. ஸோ அவ்வளோதான். பட் ஆனால் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போகும்போது அது மட்டும்தான் சாப்பிட முடியுதுன்னா அதுக்காக ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நல்லா என்ஜாய் பண்ணியே சாப்பிடுவேன். இல்லை இப்போ நான் அதெல்லாம் சாப்பிடும்போது என்னென்னா எனக்கு அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்குவேன், சரி இதனால் ஏன் மக்கள் இந்த மாதிரியான உணவுகளை ரொம்ப அது எல்லாத்தையும் ஏன் விட முடியல, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்றத நல்லா என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மற்றவங்க கூட பேசும்போது சொல்லும்போதும் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். நம்ம ஹெல்த்தியான உணவுகளே சாப்பிட்டுட்டு எப்போயாவது இந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது என்ன அந்த இதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஒரிஜினலான உணவுக்கும் அந்த மாதிரி உணவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்டுக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ்ன்றது நல்லாவே தெரியும். அதோட டேஸ்ட்டு, அது உடம்புக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுது, நாக்கில் வச்ச உடனேமே கண்டுபிடிச்சிட முடியும் இது என்ன மாதிரியான எண்ணெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம். அது எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட சென்சஸை ரொம்ப பயங்கரமாக எலிவேட் பண்ணிவிடும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஏதாவது சிப்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்றீங்க, ஒரு கேக்கோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்கன்னா அதில் அதிகமான இனிப்பு, அதிகமான கொழுப்பு இருக்கும். ஆனால் அது எதுவுமே சரியான இனிப்பு, சரியான கொழுப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு கொழுப்பு இருக்குது அப்படின்றது உடம்புக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது நல்லா நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய டேஸ்ட் என்னென்னா, அவங்க போடக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸு, ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸு, இந்த மாதிரியான கெமிக்கல் பொருட்களால் தான். ஆனால் அதுவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டிஃப்ரென்ஸு வேறு லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு நேற்று நான் ஒரு கேக் சாப்பிட்டேன், அது வீட்டில் நாங்களே பண்ணது. ஸோ சொல்லப்போனால் ஒரு இவ்வளோதான் கேக் சாப்பிட்டேன், சின்ன பீஸ் கேக்கு தான், அதுலேயே ஒரு இவ்வளோதான் சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட்ட ஃபீல் வந்துட்டு போதும் அப்படின்ற திருப்தி கிடச்சிரும். நம்மளே நேச்சுரலாக வீட்டில் பண்ணும்போது நேச்சுரலான கொழுப்பு, நேச்சுரலான சர்க்கரை இதுங்களை வச்சு நம்ம பண்ணும்போது இவ்வளோ சாப்பிட்டாலே போதும், நமக்கு திருப்தி ஆயிரும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் நல்ல ரிச்சான நியூட்ரிஷன். ஸோ உடம்புக்கு அந்த சேஷியேஷன் கிடச்சிரும். ஸோ அது நமக்கு போதும் அப்படின்னு தோணிடும். ஆனால் அதுவே கடையிலலாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய கேக்காக இருந்தாலும் சாப்பிட்டு முடித்தா பத்தவே பத்தாது. அதாவது நமக்கு வயிறு கூட ரொம்பிடும், திரும்ப அது சாப்பிட்லான்னு இருக்கும். அது ஏன்னா நமக்கு சாப்பிட்டு அந்த திருப்தி இல்லை, அது அதில் ஒரு இனிப்பு இருக்குது, கொழுப்பு மாதிரி இருக்கும். ஸோ இதுங்கெல்லாம் ஒரு சில நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு எதிர்பார்க்குது, ஆனால் அதெல்லாம் அந்த உணவுலேருந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ்லாம் போடுறாங்க டு மேக் அஸ் கெட் அடிக்டட். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் விளம்பரத்துலேயே போடுறாங்களே, யூ கான்ட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் ஒன் பைட் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லாத்தையும் நேச்சுரலாகவே பண்ணுங்க. நான் வீட்டில் அந்த கேக் ரெசிபிலாம் நான் போடுறேன், சீக்கிரமாக எல்லாத்தையும் வீடியோஸ் போடணும், நிறையா ரெசிபி வீடியோஸ்லாம் போடுறேன். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நீங்கள் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு செம்மையாக ஃபீல் ஆகும். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டே ஒரு 1 hour 2 hours கழிச்சு அந்த சாப்பாடு உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்றது தெரியும். ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும், உங்களுக்கே தெரியாமல் ஒரு டயர்ட் இருக்கும், மேபி ஒரு கொஞ்சம் கடுப்பாக கூட இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். அது என்னென்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான். ஒரு சில பேருக்கு அடுத்த நாள் பாத்ரூம் போகும்போது தெரியும். ஸோ எல்லாமே நமக்கு இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த ஜங்க் ஃபுட்லாம், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கண்ட கெமிக்கல் அந்த மாதிரியான பொருட்களால். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கே தெரிஞ்சிடும் அதெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் லைஃப்பில் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக சாப்பிட்ணும். எப்பயாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போது 100% ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லையா அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் இருக்குது. எப்போன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 100% நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தது ஆகணும். நீங்கள் ஒரு டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரிக்டாக இருந்தது ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருக்கீங்க, ஒரு ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் ரொம்ப கம்மி. இல்லை மேபி நீங்கள் கல்யாணத்துக்காக உடம்பு குறைக்கலான்னு இருக்கீங்க, இல்லை உடம்பு ஏற்றலான்ட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டில் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா, அப்போது 100%
இருந்துதான் ஆகணும். ஆனால் அப்பயுமே ஏதாவது உங்களால் முடியாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது தான், ஆனால் அதை மீறி சாப்பிட்டுட்டா அதுக்காக ரொம்ப ஒரி பண்ணி டவுன் ஆகி, ஐயோ போச்சு அவ்வளோதான், இது வரைக்கும் பண்ணதெல்லாமே முடிஞ்சுது, நான் ஒரு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸுக்குள்ளே போயிட்டு நான் வந்து சரியில்லை, நான் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க நிறையா பேர். ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் போகணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. முடிஞ்சளவு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அது மட்டுமே போதும். ஓகே, உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.